நம்மளுடைய நாய் சேகர் டீம்ல மெயினான கேப்டன் ஆஃப் தி ஷிப் அவர் உட்கார்ந்திருக்காருங்க இங்க. அதாவது நீங்க வந்து இந்த படம் எப்படி வருது எப்படி வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவீங்க. பட் தென் இவங்களை பார்த்தாலே இவங்க பேசுறத பார்த்தாலே இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காமெடி பண்ண ஒரு நல்ல ஒரு ஃபன் லவிங் டீம் தான் இங்க இருக்காங்க. ஸோ வி ஹேவ் தி டைரக்டர் அண்ட் தி கேமராமேன் ஹியர். வணக்கம் அண்ட் வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்கள் வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ முதலாவதாக டைரக்டர் சார் கிட்ட வந்து நான் கேட்கணும் ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் பிக்சர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது உங்களோட டெபியூ ஃபிலிம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு நினைக்கும் போது எப்படி ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பாக நியூஸ் கேட்டவங்க என்ன நான் நம்ப முடியல அப்படின்னு நினைப்பாங்க. நானே சொல்ல எனக்கே நம்ப முடியல. அதாவது ஏன்னா மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அப்படின்ற மாதிரி. இதுக்கு மெயினான ரீசன் வந்து ஹீரோ சதீஷ் ப்ரோ தான். இந்த கதை வந்து எல்லா கதையுமே நான் ஷார்ட் ஃபிலிம், நான் படம், நான் பேசிக்காக ஒரு ஆக்டர் தான். ஷார்ட் ஃபிலிம் நிறைய டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கேன். ஸோ எல்லா ஷார்ட் ஃபிலிம்லேயும் வந்து இவர் தான் பிரவீன் தான் கேமராமேன். அது முக்கியமாக ரைட்டிங் ப்ராசஸ்லேருந்தே பிரவீன் இருப்பார். ஸோ ஒரே ஸ்கூல் வர அவர் சொல்லுவார், நான் தான் சீனியர் அந்த பாயிண்ட்லாம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம கட் பண்ணிடலாம், இல்லை நான் சீனியர் அந்த பாயிண்ட்லாம் சில கட் பண்ணிடுறோம் நமக்கு. ஸோ வந்து எல்லா ப்ராசஸ்லையும் ஸ்கூல்லேருந்தே இருக்கிறனால பழக்கப்பட்ட என்னன்றது தெரியும். ஸோ எல்லா ப்ராசஸ்லையும் ஒர்க் பண்ணிட்டே வருவோம் நாங்கள். ஸோ அப்படி பண்ணிட்டே வரும்போது இந்த கதை ஷார்ட் ஃபிலிமாக ஒர்க் பண்ண ஒரு கதை தான், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்போது ஒரு ஹீரோ இருக்கணும். அதே சமயத்தில் வந்து நம்ம சொன்னால் நம்ம நம்பணும், கேட்கணும், ஓகே சொன்னால் கரெக்டாக இருக்கும் போது. நான் சதீஷ் ப்ரோ கூட ரெண்டு படம் நடிச்சிருக்கேன், 4G சோல் ஒன்று. இப்போ பிரவீன் தான் அந்த ஐடியாவே சொன்னாலே, சதீஷ் நான் என்ன சொல்லக்கூடாதுனா நல்ல ஐடியாடா, பட் அவர் எப்படி ஒத்துப்பாரதில்லை. அப்போ தான் கரெக்டாக ஒரு கல்யாணம் நடந்துச்சு 2019ல். போய் ஃபோட்டோலாம் எடுத்து வந்தால் அதான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் போய் சொல்லிட்டு வாடா ப்ரோ, நான் வரேன் ப்ரோனா ஃப்ரீயாக இருந்தார். போய் கதை சொன்னால் சொன்ன அண்ணிலேருந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ணிலேருந்தே அந்த ப்ராசஸ் த்ரூ அவுட் த ஃபிலிம், இந்த படத்தில் அண்ணிருத்து ஒரு சிங்கிள் ட்ராக் வாங்கினதாகட்டும், டாக் மிச்சி சிவா பேசினதாகட்டும், சிவகார்த்தி நான் இருக்கு, எல்லாமே சதீஷ் ப்ரோ தான். ஏஜிஎஸ் கிடைக்கிற மெயின் ரீசனே அவங்க தான். அண்ட் ஏஜிஎஸும் வந்ததுக்கப்புறம் ஒரு பிகில் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த பெரிய ஸ்கேல் படம் பண்ணணும் அப்படிலாம் என்னென்னா, நெக்ஸ்ட்டு ஒரு படம் பண்ணாலும் அது சின்ன பட்ஜெட்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. பிகிலுக்கு சின்ன பட்ஜெட் தான், எங்களுக்கு நல்லாவே ஒரு பட்ஜெட் கொடுத்துருந்தாங்க. பண்ணும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஒரு கான்செப்டாக டார்க் கான்செப்ட் இல்லாமல் சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க அவங்க. புது டீம் அப்படிலாம் எதுவுமே பார்க்கல. இப்போ நான் தான் புது டேரக்டர் தான், புது கேமராமேன் தான், எதுவுமே அவங்க அதை பற்றி யோசிக்கல. ஒன்றா ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, ஒர்க்லாம் பார்த்தாங்க, அப்புறம் தான் டெஃபினட்டாக கோ அப்படின்ற ஒரு போல்டான டெசிஷன்ஸ் வந்து எந்த ஒரு கம்பெனியுமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கும் அகோரம் சார், சுரேஷ் சார், கணேஷ் சார் அண்ட் அர்ச்சனா மேடம், முக்கியமாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் சாருக்கு பெரிய பெரிய நன்றி சொல்கிறோம். த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப எல்லாருக்கும் ஆச்சரியம் மாதிரி, எனக்கும் அது ஆச்சரியம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லும் போதே ஒரு விஷயம் சொன்னீங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் ஜூனியர் அப்படின்னு. ஓகே, ஒரே ஸ்கூலு, ஒரே ஸ்கூல், அவர் ஜூனியர். அது பரவாயில்ல, அது வயசுக்காக அவர் சொல்லியிருப்பார் அவர். ஓகே, அது ஒரு வருஷம் தாங்க, அது ஒரு வருஷம் தான். ஓகே பரவாயில்ல, அதெல்லாம் வந்து நம்ம பதிவு செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பிரவீன், அதாவது இப்போ வந்து ஒரு டிரெக்டர், ஒரு புது டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு வேறு ஃபீல் இருக்கும். பட் தென் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கும் போது, அங்கே அவர் கூட ஒர்க் பண்ணும்போது இந்த செட்ஸில் ஒர்க் பண்ணும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ஸோ லைக் ஆக்சுவலாக நாங்கள் எப்பயுமே வந்து அப்பையிலேருந்து லைக் எப்பயுமே நாங்கள் பேசுகிறது எல்லாமே சினிமா பற்றி தான். ஸோ பேசிக்லி ரெஃபரன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் ரொம்ப முக்கியம். ரெஃபரன்ஸ் எப்படின்னா அந்த சீன் மாதிரி, அந்த பாட்டு மாதிரி. ஸோ சின்ஸ் வி ஹேவ் லைக் எங்களுக்கு ரொம்ப காமன் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கிறதுனால முன்னாடி அதெல்லாம் பேசி வச்சுப்போம். ஸோ ஒரு சில கோட் வேர்ட்ஸ் வச்சுருப்போம், அந்த கோட் வேர்ட்ஸ் கிடச்சிருச்சுன்னா எனக்கு புரிஞ்சிடும், நான் சொன்னால் அவருக்கு புரிஞ்சிடும். ஸோ ஏன்னா அப்படி தான் சீக்கிரம் வேலை செய்ய முடியும், ஏன்னா நம்மளே நிறைய பணம் போட்டிருக்காங்க, ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க, அப்படின்னா வி ஹாவ் டு ஜஸ்டிஃபை தெம். ஸோ அதுக்காக வந்து ஃப்ரெண்டு டைரக்டராக இருக்கிறதுனால ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா நிறைய டெசிஷன்ஸ் நான் எடுக்கலாம். ஸோ அவர் ஃப்ரீடம் கிடைக்கும், ஃப்ரீடம், நல்ல ஃப்ரீடம் கிடைக்கும், நமக்கு என்ன வேணுமோ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்ற ஒரு ஃப்ரீடம். ஸோ சம்டைம்ஸ் அவர் நடிப்பார் உள்ள ஸ்க்ரீனில் இருக்கும்போது, நான் வந்து எல்லா டெசிஷன் நான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து எப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிலையும் செட்டை ஃபன்னாக வச்சுக்கிறது தான் மெயின் எய்ம். ஏன்னா இப்போ நீங்கள் எங்கள் க்ரூவே நான் சம்டைம்ஸ் வந்து செட்டை மிஸ் பண்ணுவோம் நாங்கள், ஏன்னா எங்கள் எங்கள் செட்டே கலகலன்னு இருக்கும். இந்த க்வெஸ்சன் நான் கேட்கணும். ஆக்சுவலாக எங்கள் எல்லா ஆக்டர்ஸ்லேருந்து செட் அஸ்டன்ஸ்லேருந்து அஸ்டன் கேமராமேன், அஸ்டன் டைரக்டர், சவுண்ட் கை முதற்கொண்டு அந்த ஷார்ட்டுக்காக உழைப்பாங்க. ஸோ ஏன்னா நாங்கள் நான் ஃபன்னாக இருக்க தாண்டி டைரக்டர் ரொம்ப ஃபன், எல்லாருக்குமே அது தெரியும். இன்ட்ரோடக்ஷனே சொல்லிட்டேன், உங்களை பார்த்தாலே தெரியுது அப்போ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஆமாம், அவங்க அதனால் அந்த ஷார்ட்டுக்காக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது எங்கள் மூஞ்சி மாறுதானே எல்லாருமே கவனிப்பாங்க. அந்த க்ரூவில் சாதாரண ஒரு லைட் மேன் முதற்கொண்டு நான் பண்ணி தரேன் சார்,
இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு இந்த படத்தில். ஏன்னா ஏன்னா நம்ம எல்லாரையும் நல்லா ட்ரீட் பண்ணுறோம், ஒரு ஒரு உண்மையான ப்ராடக்ட்காக உழைக்கிறோம்னா எப்படி நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இந்த படம் வந்து எங்களுக்கு நிறைய காமிச்சிது. அது எங்களுக்கு இன்டர்ன் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு, கிரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் செஞ்சு பார்க்க, அப்புறமா வந்து டைரக்டருக்கு வேணுன்ற விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணேன். ஏன்னா சில விஷயங்கள் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார், அதனால் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா எல்லாம் கைகூடி வரணும். ஸோ அது வந்தது இந்த படத்தில், அதான் எங்களுக்கு பெரிய பெரிய ஹாப்பி இந்த படத்துக்கு. சூப்பர் சூப்பர். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் வந்து நடுவில் சொல்லும் போது கொஞ்சம் லீக் பண்ணிங்க, அவர் வந்து நடிக்கிற நேரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இல்லை இல்லை லீக்கெல்லாம் இல்லை, டீசர் டீசர்லேயே வந்துருவார். அவர் நிறைய இல்லை அவர் நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சோம். நாங்கள் பொங்கல் ஓகே. இப்போ வந்து என்னன்னா ஆஸ் அன் ஆக்டராக நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க உங்கள் ஜேர்னியை, பட் எனக்கு வந்து ஒரு காத்து வாக்கில் ஒரு செய்தி வந்துச்சு, இந்த படம் கூட உங்களுக்காக தான் நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். இல்லை எல்லா கதையுமே இப்போ நான் ஆக்டராக இருந்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம நடிக்கணும்னா ரெகுலராக பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம பண்ணுற எல்லா ஷார்ட்லையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சின்ன சின்ன ஐடியாஸ் இருக்கணும். அப்போ இதுவே ஷார்ட்லையும் நம்ம படமாக பண்ணும்போது பேசி, இப்போது நான் பண்ணுற தண்ணி இந்த கதை நல்லா இருக்கும், அப்போ கதை நல்லா இருந்தால் தான் படம். இப்போ நான் இல்லை யார் ஹீரோ நடித்தாமல் பார்ப்பாங்க. ஆரம்பத்துலேருந்தே தமிழ் சினிமா ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ண படம் பார்த்தீங்கன்னா நல்லா புது ஹீரோ இன்னும் என்ட்ரி கொடுக்கும்போது கதை நல்லா இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கதை பண்ணி வச்சிருக்கும் போது எங்களுக்கு அது இன்னும் அந்த இப்போ இதில் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குது, ஒரு டாக் இருக்குது, சிஜி இருக்கும்போது பெருசாக பண்ணணுன்ற ஆசை இருக்குது. அப்போது சரி ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு படத்துலேயே எல்லாத்தையுமே கொண்டு வந்து, இப்போ நான் ஒரு டைரக்டராக டெபியூ ஆகணும், ரவீன் கேமராமேனாக இருக்கணும், கோர் ரைட்டராகவும் வரணும். ஸோ ஏதாவது ஒரு சில ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பதுங்கிறது பாயிறதுக்கு தான் கொஞ்சம் அந்த இது வந்து தப்பு இல்லை, ஒரு நிரூபிக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ என்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் அகைன் ஃபீச்சர் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுன்ற கதை தான். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஓகே இதில் இது பண்ணலான்ற இந்த ஐடியா யோசிச்சு, ஓகே எனக்கு ஃப்ரெண்ட் கேரக்டர் மாதிரி ட்ராவல் பண்ணி சொல்ல போனால் நான் எல்லா படத்தில் நடிக்கிற கேரக்டரோட இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸ்கோப்பு. எல்லா படமே சொல்லலாம், டேரக்டர் எனக்கு வாய்ஸ் தர மாட்டேன், ஸோ நானே டைரக்ட் பண்ணி நானே செல்ல வருது. அதில் ரொம்ப பெரிய பெருந்தன்மை வந்து சதீஷன் தான் சொல்லணும். அவர் கூட எல்லா படத்துலையும் ஃப்ரெண்டாக நடிச்சு, ஃபோர் ஜி ஒரு படம் ஃபுல்லாக நடித்தாலும் நீ டேரக்டர் நீ ஏன் நடிக்க வர. ஸோ அந்த கேள்வி சதீஷனாகவும் பெருந்தன்மையாக இருந்தார், முக்கியமாக ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனும் சரி, அவங்க ரசம் நல்லா நடிச்சிருக்கீங்க நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க. ஸோ ஆப்வியஸ்லினா நல்ல டீம் இருக்குமோ சொல்கிறேன், ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும் போதே பிரவீன் யார் டேரக்டர்னு தெரியாது, ஆன் பண்ணிட்டு இவன் சொல்கிறத வச்சு தான் எனக்கு தெரியாது. இப்படி பார்த்தாலும் ஒரு டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த கேமராமேன் பார்த்து ஓகே சொன்னது அந்த ஷார்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி பாதி டேரக்டர் அவர் தான். ஸோ அந்த பாதி பொறுப்பு இருக்கும்போது ஓகே சொல்லிட்டு கட் ஓப்பன் ஆக்ஷன் கட்டும் கூட சொல்லலாம், நம்ம செட்டில் இவரு தான் அவர் தான். எங்கள் செட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது, ஒரு 30 நாள் இருந்தா டவுட்டே இருக்கு யார் டைரக்டர் போறா வரா, இல்ல கூடவே டிராவல் பண்ணா இப்போ ஏன்னா கிரேன் தலைவர் எல்லாம் கூட ஆக்சன் சொல்லுவாங்க, ஆக்சன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். கிரேன் தலைவர் எல்லாம் கூட ஆக்சன் ஆக்சன் சொல்லுவாங்க. இல்ல என்னென்ன காமெடி எல்லாம் இருக்குன்னா, இப்ப நான் நிறைய படங்கள் எல்லாம் நான் நடிக்க போனா ஜூன் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. சோ இந்த படம் ஆப்வியஸ்லி நம்ம ஆபீஸ் சீன்ஸ் ஜூன் ஆர்டிஸ்ட்ல ஒரு பொண்ணு வந்து, ஏய் வணக்கம் ஐயா படம் நான் தான் டேரக்டர், சும்மா காமெடி பண்ணாத சத்தியமான்றே இவன்ட்டு போய் பேசிட்டு தான் பாரு, அவரு தான் டேரக்டர் ஃப்ரெண்டு, நீ சும்மா கூட உட்காந்துட்டு ஏன்னு ஏமாத்துறேன்னு ஃபுல் டே நானும் ஆக்ஷன்லாம் சொல்லி இது பண்ணேன். எப்படி சூப்பராக கேட்டா, ஒரு நாள் சமாளிச்சா நாளைக்கு பார்ப்பேன் சொல்லி புரிய வைக்கப்படுது. ஓகே ஸோ சீரியஸ்லி இது நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, ஆனால் அவர் சொன்னார் பாதி இடத்துல வந்து டேரக்டர் ஆகுது அப்படின்னு, பாதி சம்பளம் உங்களுக்கு கொடுத்துட்டாரா? முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வந்து அந்த டாக் அந்த நாய் அந்த லேப் ஓகேயா, அது ப்ரூனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருன்னு நான் கேள்விப்பட்டேன் கரெக்டா? கூட ராஷ்மிகா மன்னன் கூட எப்படி இருந்துச்சு it was like you know எப்படி ட்ரெயின் பண்ணதுக்கா இருக்கு எல்லாமே, மெயின்டெய்ன் பண்ண எல்லா கதையுமே நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிச்சது மாதிரி எனக்கு நான் நேரா டிரா கிடையாது.
மச்சான் இருக்கான், மச்சான் இருக்குல்ல டாக் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து என்னன்னா டாக் வாங்குவோம்னு இல்லைன்னா டென்த்தா டென்த்து அப்படியே வளர்ந்தாங்க, சேர்ந்து ரெண்டு பேரும் வளர்றாங்கன்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் அப்படி கரெக்டாக ஈக்குவலாக சாப்பாடு போட்டு வளர்த்துக்காங்க. ஈக்குவலா இல்லை, அது அது பேர் ஃபுல்லாக சம்டைம்ஸ் எனக்கு வைக்காம கூட வைக்காம ஃப்ளஃபி, என் பேர் பிரவீன், ஃப்ளஃபினா அண்ணாங்களா பிரவீனான்னு ஒன்று விடுவாங்க, யார் கூப்பிட்றது தெரியாதான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக. ஸோ நாங்கள் அதுக்கு வந்து சும்மா ஒரு மைண்ட் டெஸ்ட் போட்டு விளையாட்டே இருப்போம், அப்பப்போ மேட்ச் எதாவது பார்த்தோன்னா அதான் ஆப்போசிட் டீம் இதான்டா அந்த டீம் அங்கே விக்கெட் போச்சுனா திரும்ப ஒன்றே பற்றி அப்படி மைண்ட் வாஷ் தேவை விக்கெட் போச்சு நாங்களே மைண்ட் வாஷ் போட்டு பண்ணும்போது ஒர்க் ஆச்சு. அப்போல்லாம் பேசும்போது இப்போ சும்மா சில்லியாக பேசுகிற விஷயங்கள் இதை படத்தில் வச்சா நல்லா இருக்குமே அந்த மாதிரி சின்ன சின்னதாக கொண்டு வந்து வரும்போது இப்போ படத்துக்கு ட்ரெயின்டு டாக்ஸ் இருக்குது படத்துக்கே பண்ணலாம். ஸோ அங்கே வீட்டில் பார்த்து என்ன பண்ணுமோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே உங்கள் டாக் நடிக்க வைக்கலாம்னு ஐடியா இருக்குது, ஏன்னா விட்டா பிச்சுன்னு ஓடிடுவோம் இல்லை ஏன் பச்சை கேட்காது. ஸோ ட்ரெயின்ட ஒரு லேப் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியான பிரீட், ஏன்னா சதீஷனாக்கும் அந்த பயம் இருக்கக்கூடாதுனால ஒரு 1 week ட்ரைனிங்லாம் கொடுத்து ஜாலியாக பழம் பண்ணுறோம். அது நல்லா கோஆப்ரேட் பண்ணிச்சு, வந்து திரும்பணும் இது பண்ணோம் பார்க்கணும் எல்லாமே இது பண்ணிச்சு. ஒரு வரையும் ஒரு நல்ல டாக் வளர்றோம்னா டாக்ஸுக்கு ஒன்று இருக்கு, இப்போ டாக் வளர்க்குறாங்கன்னா அது ஸ்மெல் டாக் ஓனர் ஸ்மெல் இருக்கும். பாருங்க போயிட்டு ஓடாது, அடிப்போ யூ டர்ன் அடிச்சு நேரம் என் கால் கிட்ட வந்து நின்றோம். ஏன் போயிட்டு வந்தா நான் உன் கட்டுப்பாட்டுல கிடையாது, இவங்க கிட்ட பயங்கர ஒரு பயங்கரமா இருக்கும், ஹீரோ கிட்டயும் கொஞ்சம் அட்டாச்சா இருக்கும், இவங்கிட்ட தான் அதிகம் இல்லைங்க அதை பண்ணுங்கன்னா கரெக்டா நிக்கும் அப்படி பாங்க. சோ நிறைய நேரங்கள் அது வந்து பயங்கர ஒன்றும் இது பண்ண நம்ம ஊர் பாஷை கரெக்டாக நம்ம இதிலே ட்ரெயின் பண்ணுற ஒரு டாக் தான் பண்ணுறவங்க தான் காலகாலமாக பண்ணுறவங்க தான். ஸோ விஜய்ன்ற ஒருத்தர் தான் டாக் ட்ரெயினர் ஒருத்தர் இருக்காரு, அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஆஃபீஸ்லேயே கூப்பிட்டு பண்ணும்போது ப்ரூனோ அந்த டாக் பேர் அழகாக ஒன்று சூப்பராக சொல்லி ஸோ அதோட உண்மையான பேரை நீங்கள் அதை வச்சுட்டீங்க அப்போ தான் வந்து ட்ரெயின் பண்ணி இல்லை படத்தில் பேர் வந்து படையப்பான் இருக்கு, அது ஒரு நேம் இருக்கு, ஒரு படம் ரீசனுக்கு பாருங்க ரிலீஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக படம் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம். ஓகே நைஸ் நைஸ் நைஸ். இப்போ இந்த டாக் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஒரு பக்கம் சதீஷ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ரெண்டு பேர்ல யார் நல்லா ஆக்ட் பண்ணாங்க சொல்லுங்க. அவனுக்கு வந்து திமிரா இருக்கான்னு சொல்லி நாங்க கன்வின்ஸ் பண்ணிக்கிறது தான், பட் ஆனா ஒரு சில டைம் எடிட் பண்ணி பார்க்கும் போது எங்களுக்கு நிஜமாவே இது நடிச்சிருக்கோம் ஒரு இல்லைன்னு தோணும். லைக் ஏன்னா ஒரு திரும்புறது கூட, ஸோ என்னன்னா நான் கேமரா இருக்குன்னா எனக்கு பக்கத்துலேயே எனக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த ட்ரைனர் வச்சுப்போம். ஸோ இவன் வந்து கியூ டைரக்டர் கியூ கொடுப்பாரு, பேர் கூப்பிடுமோ அது கரெக்டாக திரும்பும், அந்த ஷார்ட் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம். ஸோ அது அது திரும்ப வானவங்களோட கோபத்தில் திரும்புற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு படத்தில், லைக் சின்ன 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 நுவான்சஸ், யா வெரி ஸ்மால் நுவான்சஸ் which we observed from my dog and a lot of dogs. Wonderful. And then we brought it into the film. Super. So adu adu pandrathukku vandu engalukku helpful ah irundhathu vandu Satyana dhaan first. Oh. Ena avaru cooperate panna avaru first dogs avlo comfortable illama irundhathu but inga padathukku romba effort potaaru. Okay. So more than a comedian as an actor inga padathula avaru bayangaramaa theriyuvaaru. Okay. Ena of course the credits to the director na rendu perum conversation thaniya pesittu varuvaanga inna mood nu solli explain pannitu varuvaanga. Okay. Appo vandu avaru andha scene la 1 or 2 takes maximum. ஒரு ஃபன் காமெடி இருக்கணும், மெயின் என்னென்ன இருக்கக்கூடாதுன்னா ஆபாச காட்சிகள் இருக்கக்கூடாது, ஒரு பேட் வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது, டபுள் மீனிங்கு அண்டு வந்து ஒரு வைலன்ஸ் பிளட்டு அந்த மாதிரி போனாலுமே இருக்கக்கூடாது.
அப்படி இந்த படத்தில் வந்து 1.0% எதுவுமே கிடையாது. இது வந்து கிளீன் நியூஸ் சர்டிஃபிகேட் படம். ஒரு மெயினாக பொங்கலுக்கு வந்து ஒரு காலையில் நம்ம ட்ரெடிஷனோடய பழகிடுச்சுல ஒரு படம் போய் பார்க்கலாம். என்ன இருந்தாலும் சரி காலையில் ஒரு ஒரு பொங்கல் பொங்கல் வச்சாலும் எல்லாம் ஃபேமிலியாக ஒரு படம் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இன்னொரு ஒரு த்ரில்லர் படம்லாம் பார்த்தோட ட்விஸ்ட் செஞ்சுட்டு மறுபடியும் ரிப்பீட் வச்சிருக்குமா தெரியாது. ஒரு காமெடி பண்ணி டெஃபினெட்டாக ரிப்பீட் வச்சு இதுக்காக பார்க்கலாம் அதுக்காக பார்க்கலான்னு. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் தியேட்டர் வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருமே வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஜாலியாக ஒரு டூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணுற பொருளுக்கு ஒரு சூப்பர் படமாக இருந்திருக்கும். வண்டர்ஃபுல். ஸோ நீங்கள் எதாவது சொல்ல ஆசைப்பட்றீங்களா? ஜென்ரலாகவே நம்ம லைஃபோட சினிமா வந்து ரொம்ப பின்னி பிணைஞ்சிருக்கு. பின்னி பிரிக்கவே முடியாது அதை. கரெக்ட். ஏன்னா வளர்ந்தது பேசினது மூச்சு விடுறது எல்லாமே சினிமா நம்ம எல்லாருக்குமே. ஸோ வந்து இந்த படத்தில் நாங்கள் நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே. ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நம்புகிறோம். ஓகே. பட் ஆனால் தாண்டி நாங்கள் பார்த்து வளர்ந்த விஷயங்கள்னு நிறைய இருக்கு. நாங்கள் ஸ்கூல்லேருந்து பேசுறது, காலேஜில் பஸ்ஸில் போகும்போது பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கு. அது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு எங்களோட ஒரு வள ப்ராட்டிங் ப்ரிங் இது பண்ண வளர்ந்து வந்ததுக்கு ஒரு ட்ரிபியூட் வேணுன்ற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக அது இருக்கும். பீட் காமெடி பீட் ஏன்னா இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹியூமர் ட்ரை பண்ணியிருக்கோம். கிரேசி மோன்சர் ஸ்டைலில், ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, பாடி லாங்குவேஜ். ஸோ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட பெஸ்ட்டு இந்த படத்துக்காக கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க பார்த்தாங்க, தெளிவாக இருக்கு, டைரக்டர் தெளிவாக இருக்காருன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இவர் பேசும்போதே அவங்க ரொம்ப இன்வெஸ்ட் ஆகி நிறைய இம்ப்ரவைசேஷன்லாம் பண்ணாங்க. அதுக்கு அது ஏன்னா அது பிடிச்சலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அந்த ஒரு டீம் ஒர்க் வந்து அது அமைஞ்சுது, அதுவாக தான் அமைஞ்சுது, நாங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ அது வந்து சேர்ந்து ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுத்துருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த ப்ராடக்டை பார்க்கவும் பொங்கல் மாதிரி ஒரு டைமில் செலிப்ரேஷன், ஒரு செலிப்ரேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்கன்னா அந்த செலிப்ரேஷனை ஃபுல்ஃபில் பண்ணவும் இந்த படம் இதற்கும் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப ரொம்ப இதுவாக நம்புறோம். சூப்பர் சூப்பர். ஸோ லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஒரு ராபிட் ஃபயர் போலமா? எஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆக்டராக ஆரம்பிச்சிங்க, இப்போ டைரக்டராக வந்திருக்கீங்க. இது ரெண்டும் இல்லைனா, இஃப் நாட் போத் தி ஆஃப் தீஸ் ப்ரொஃபஷன்ஸ், என்னவா இருந்திருப்பீங்க இன்னைக்கு? எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து உங்க ரோல் ஆங்கர் ரோல் ஆயிருப்பேன். வெளியா போய் கம்பெனில வேலை செய்யறது, தெரிஞ்ச வேலை செஞ்சாலே அஞ்சு வருஷத்துல அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதே க்வெஸ்சன் அதே தான். சோ வாட் வுட் ஃபோட்டோ ஜர்னலிஸ்ட் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப ஆசை ஃபோட்டோ ஜர்னலிஸ்ட் ஆகணும்னு. ஓகே. ஜர்னலிசம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்க அம்மாவோட ஆசை தான் ஆக்சுவலா. ஓகே. பட் எனக்கு சினிமா எவ்வளவு பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். சோ அதனால தான் அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க, சரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி. இவன் வந்து சும்மா சொல்றான், ஒரு ஆங்கர்னு சொல்றான், பட் இவனுக்கு சினிமா தான் தெரியுமே எனக்கு, எங்களுக்குமே எனக்குமே அப்படிதான். பட் ஆனால் சினிமா தான் தெரியும் அவனுக்கு. நீங்க ஸ்கூல்லேருந்து குவிஸ்லேருந்து எல்லாமே நீங்க படிப்பு விடுங்களேன், படிப்பு வராது, படிப்பு தவிர்த்து சினிமானா லைக் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மிங். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏன் இது ஏன் இவ்வளோ லவ் பண்ணுறோம்னா சினிமா மேலே இருக்கிற லவ் தான். ஸோ அது அதுக்காக தான் சினிமா செலக்ட் பண்ண, இல்லைனா கண்டிப்பாக போட்டுருந்தேன் சார். ஓகே, வெரி நைஸ். ஸோ இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, உங்க தனித்தனியா தான் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. தி செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹிலேரியஸ் செம்ம ஹிலேரியஸ் செம்ம ஃபன்னா அது யாரு உங்களை தவிர்த்து? மேபி சதீஷ் சார் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வீட்டுக்கு போய் பார்த்தா ரெண்டு பேரும் லஞ்ச் ஆனது, இன்னைக்கு லஞ்ச் இங்க இருந்து சந்தோஷமா கொடுத்துருவாங்க. பிரவீனை பார்க்கும்போது ஸோ ஒரு பாயிண்ட்ல அவங்க பதிலாக ஜோக் சொல்லுவாங்க, நான் கிரேன்ல இருப்பேன், டைரக்டர் இங்க இருப்பாரு, ஹீரோ இங்க இருப்பாரு. அவங்க சொன்னாங்கன்னா நான் அப்படியே மேல போயிடுவேன், அவர் அப்படி போயிட்டு அந்த லெவல்ல மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாப்பாங்க. ஆமா ஆமா ஆமா.
ஓகே, இப்போ உங்களுக்கு ஸோ பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க வாட் எவர் இட் இஸ், பட் உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் மூவியில் ஓகேயா த பெஸ்ட் ஷார்ட் பெஸ்ட் சீனாக வந்திருக்குப்பா, இது வந்து எடுக்க முடியாதுன்னு நினச்சோம் பட் தான் எடுத்துட்டோம், பிகாஸ் இந்த டாகும் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நான், மனுஷங்களை வச்சு எடுக்கிறதே கஷ்டம், ஒரு நாய் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது அது மாதிரி ஏதாவது ஷார்ட் இருக்கா? ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச ஷார்ட்னு ஒன்று இருக்குது, ரொம்ப பயந்த ஷார்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, பயந்த ஷார்ட் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட். ஓகே, ஏன்னா மனுஷங்களை வச்சு ஸ்டண்ட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம், இப்போ டால் வச்சு ஒரு ஸ்டண்ட் கரெக்ட் பண்ண போகிறோம், எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறோன்னு ஸ்டண்ட் மாஸ்டர் மிராக்கிள் மைக்கிள் மாஸ்டர் ரொம்ப அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக அவர் மட்டும் இல்லை, மொத்தமாக அன்றைக்கி நான் சொன்னேன் அந்த செட்டே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, இல்லைன்னா எங்களால் அந்த ஸ்டண்ட் முடிச்சிருக்கவே முடியாது. டாக் மெயினாக எப்படி இப்படி ஒரு கோஆபரேஷன் அன்றைக்கி மட்டும் ஒன்று அன்றைக்கி வந்து பயங்கரமாக, ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போது டாக் வந்து அடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தோணும், ஷோராக தோணும். சரி, வி ஹேட் டு இம்ப்ரவைஸ், நிறைய குட்டி குட்டி ட்ரிக்ஸ் கிமிக்ஸ்லாம் பண்ணோம், பட் அதை தாண்டி இந்த டாக் வந்து சண்டை போட்டிருக்கு. ட்ரெய்லர்லேயே வந்து ஒரு ஷார்ட் பின்னாடி ஒரு பேக் கேக் விடுறோம், கரெக்ட். ஸோ அதை வந்து நாங்கள் எப்படின்னா பிடிச்சிட்டு ரிவர்ஸ் பண்ணோம் ஷார்ட்டை. ஸோ அது வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா அது வந்து எத்தனை மாதிரி இருக்கும் ஸ்டண்ட்டுக்கு தான் நான் ரொம்ப பயந்துருந்தேன், எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ண போகிறோம் மக்களை இதுதான் இந்த படத்தை வந்து ஒரு மாதிரி ஹிலேரியஸாக கொண்டு போய் ஒரு ஹையில் முடிக்க போகுது. நான் பயந்துட்டு இருந்தேன், இவன்ட்டு கேட்டா ஆமா எனக்கும் காய்ச்சல் தான் இருக்கிற மாதிரி நம்ம வெளியே காட்டுறேன்னா என்ன ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு வந்துச்சு, அது அதை அப்படியே புல் பண்ணிட்டு போனாலே அது நடந்துடும், டெஃபினட்டா அது ஒர்க் ஆயிடும். அதை பண்ணா இன்னொன்னு அதான் அது ஒரு நாள் ஒரு மூட்ல இருக்கும், நமக்கு அமைஞ்சு தரும். ஆக்சுவலா ஹாப்பியாவே இருக்கு டாக். ஒரு கார்ல வர சீன் ஒண்ணு பாத்துருக்கீங்க டீச்சர்ல, கார் வச்சு கொட்டு வர சீனு, அது ஃபுல்லாவே செம்ம கோவத்துல இருக்குது. திரும்பினா கூட ஹாப்பியா திரும்ப டாக் இப்படி திரும்புது, ஒரு சில நடக்கும் நேயர்களுக்கு இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் வந்து போய் நாய் சேகர் படத்தை தியேட்டரில் பாருங்கள், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட மாஸ்க் போட்டு வேக்சின் போட்டு சர்டிஃபிகேட்லாம் காமிச்சிட்டு போய் இந்த படம் பாருங்கள். நன்றி. மெகாட்டி விநாயகர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாய் சேகர் படம் வந்து எங்களுக்கு மட்டும் ஒரு லைஃப் இல்லை, எல்லாருக்குமே இதை பார்க்கும்போது ஒரு ஒரு சந்தோஷம் கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த சந்தோஷத்தை நீங்களும் அடையிறதுக்காக தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.